ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம சண்டே சமையலில் நபி வழி முறைப்படி ஒரு சூப்பரான ரெசிபி ஒன்று பார்க்க போகிறோங்க அதுக்கு பேர் தாங்க அத் தல்பீனா அத் தல்பீன்து மஜம் மதுன் லி ஃபுவாதில் மரீத் தத் ஹபுதில் ஹூசன் இந்த தல்பீனா என்பது வந்து ஒரு டிஷ் ஒரு ஸ்வீட்டான ஒரு டிஷ் இது என்ன செய்யும் அப்படி என்றால் உள்ளத்தை சாஃப்டாக்கும் மேலும் அவருடைய கவலைகளை இது போக்கும் இதை சாப்பிடுவதன் மூலமாக இந்த தல்பீனா என்ற பெயர் எதுலேருந்து வந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா லபன் அல் லபன் என்றால் இந்த டிஷ் வந்து செய்து முடித்து விட்ட பிறகு தயிர் மாதிரி இருக்கும் நல்ல சாஃப்டாக அதனால் இதுக்கு வந்து தல்பீனா என்ற பெயரை இது பெற்றது மேலும் வந்து ஒரு வீட்டில் ஏதாச்சும் ஒரு ஒருத்தவங்க இறந்துட்டாங்க இல்லை ஒருத்தவங்க ரொம்ப கவலையில் போது இந்த டிஷ்ஷை செய்து கொடுப்பது ஒரு சுண்ணாவாக இருக்கிறது இது ரொம்ப பெரிய கம்பு சுத்துற வேலைலாம் இல்லைங்க ரொம்ப இலகுவானது ரெண்டு ஸ்பூன் பார்லி எடுத்துக்கணும் அது கூட ரெண்டு கப் மில்க் ரெண்டு கப் பாலை சேர்த்துக்கணும் அப்புறம் வந்து கொஞ்சம் ஹனி சேர்த்துக்கலாம் ஸ்வீட்னஸ்க்காக இது சேர்த்துட்டு ஒரு ஐந்து நிமிடம் நல்லா கொதிக்க வைக்கணும் அடுப்பில் அதன் பிறகு அதை எடுத்து நம்ம சாப்பிட்லாம் இல்லை நம்ம ஏதாவது செய்து வைத்திருக்கக்கூடிய ஏதாவது ஒரு டிஷ் மேலே ஊற்றியும் சாப்பிடலாம் இதில் அதிகமான மெக்னீஷியம் கண்டென்ட் இருக்கிறதுனால ஒருவர் வந்து ரொம்ப கவலை ஆகிட்டாங்கன்னா அவங்களுக்கு மெக்னீஷியம் கண்டென்ட் உடம்பில் அதிகமாக குறையும் ஸோ இந்த மெக்னீஷியம் கண்டென்ட் அதிகமாகும் போது அவருடைய அந்த கவலை போகக்கூடியதாக அது இருக்கிறது மேலும் பல நன்மைகள் இதில் இருக்குது இப்போதைக்கு கண்டுபிடிச்சிருக்கிறாங்க செய்து சாப்பிடுவோம்